செமிஃபைனலோட முதல் பால் ஒரு பால் ஒய்டு ஓ அடைச்சிட்டாப்புல ஆள் ஒரு பெரிய விக்கெட் அக்ராஸ் போகிறாங்க அண்ட் டோட்டல் டேமேஜ் விக்கெட் முத போல விக்கெட்டு ரெண்டாவது பேட்ஸ்மேன் வந்து சுரேஷ் உள்ளாரு அட் நம்பர் த்ரீல டீம் எஸ்டி சென்னை அண்ட் தீனா சிசி செமிஃபைனலில் விளாட்றாங்க அடுத்த பால் சூப்பரான ஒரு ஸ்வீப்பு ஒரு ஃபேவரட் ஷாட்டும் கூட இது ஒரே நடுறாங்க அடுத்த பால் ஸ்பெயிங் அண்ட் மேஸ் நல்லா ஒரு எனர்ஜியோட போடுறாங்க அண்ட் பேசுகிறாங்க நல்லா செமியில் அடுத்த பால் பிளைண்டாக போயிருக்காரு டாட் பால் வருது பெரிய ஷாட் போகிறாங்க நல்லாவே தெரியுது அதுக்கேற்ற மாதிரி போடுறாரு போலர் அடுத்த பால் புல் ஷாட் அப்படின்னால நேராக ஃபீல்டு கிட்ட போகுது சேஃப் ஹேண்ட் அண்ட் ராக்கெட் த்ரோ ஒரேனு அந்த சைடு நல்ல ஒரு வெரைட்டி அடிச்சிருக்காரு த்ரோ நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு த்ரோ அண்ட் பேக்கப் இருக்காங்க ஒரேனு சூப்பர் ஓவரு செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ராஜேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் அவர் நல்லா விளையாடி இருக்காரு அவர் ரெண்டாவது ரெண்டு ரிஸ்க் எடுக்கிறாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஓட்டாங்க ரொம்ப குயிக்காக இருந்திருக்காங்க ரெண்டு ரன்னு ஓடி இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அது வந்து அந்த நம்பர்ஸில் காமிக்குது அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சூப்பர் ஷாட் ஆரே இந்த ஆரை பார்த்து சந்தோஷத்தோடு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நானும் சந்தோஷமாயிடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கிளாசிக் ஃப்ரம் சுரேஷ் சுரேஷ் ஏபிடின்னு கூட சொல்லலாம் சுரேஷ் அந்த மாதிரி தான் ஆடுவார் சென்னை கிரிக்கெட்டில் ஏபிடி மாரி விளையாட ஒரு பிளேயர்னு கூட சொல்லலாம் சுரேஷை 360 பிளேயர் அடுத்த பால் போன பால் வைடு புல் ஷாட் ஆடிருக்காரு எங்கேயோ போயிருக்கு ஏபிடி ஷாட் ஏபிடி சுரேஷோட ஷாட்டு நல்ல ஒரு ஷாட் புல் ஷாட் அண்ட் ஆறுன்னு மணியோட அடுத்த பால் இதுவெல்லாம் சூப்பராக போட்டுட்ருக்காரு கடப்பாக எதிராக ஆஹா சேர்த்து வச்சு அடிச்சிருக்காரு எவ்வளோ தூரம் போயிருக்கோ அவ்வளோ தூரம் போயிருக்கு ஒரு 100 மீட்டர் சிக்ஸ்னு கூட சொல்லலாம் இதை அந்த அளவுக்கு பெருசாக போயிருக்கு 100 மீட்டர் மான்ஸ்டர் ஃப்ரம் அருண் கட்டப்பா அடுத்த பால் நல்ல ஒரு பேக் வந்து ஒரு ராக்கெட் த்ரோ செட்டில் ஆகுறாங்க ஒன்று ஏபிடி சுரேஷ் ஆன் ஸ்ட்ரைக்கில் பிளைண்டாக போயிட்டாரு டாட் பால் வருது அடுத்த பால் பிக்கப் பண்ணியிருக்காங்க ஜம்பே பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் தட்டில் போய் விழுந்திருக்கு 6 3 ஷாட்ஸ் ஒரே இடத்துல ஆடிருக்காரு சூப்பர் பேக் ஏபிடி சுரேஷ் 3 ஓவருக்கு 35 ஆன் ஸ்ட்ரைக்கில் அருண் கட்டப்பா போடுறது சுரேஷ் ரெண்டு பெரிய ஹிட்டர்ஸ் சென்னையோட ஹிட்டர்ஸ் மோதிக்கு போகிறாங்க ஆஹா வைட் சிக்னல் கிடைக்குது அடுத்த பால் ஆஹா வாசனை சரியான ஒரு ஷாட்டு எங்கேயோ போயிட்டுருக்கு 6 மேசிவ் ரியல் மான்ஸ்டர் ஒரு 100-150 மீட்டர் போயிருக்கும் ஸ்வேங் அண்ட் மேஸ் லெக் அட் டாட் பால் வருது எமோஷனலாக பார்க்குறோம் ஏன் மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு காற்று மாறி இருக்கு லெக் சைடில் அதனால் நல்லா ட்ராவல் ஆகுது ஷாட் கீழே தான் போயிட்டுருக்கு அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் இங்கே ரெண்டாவது ரன் மெருகிறாங்க அண்ட் கனெக்டிங் ஃபிளைட் அண்ட் ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா எஸ் அவுட் அவுட் 1+1 ரன் அவுட் நியூமேன் திலீப் வந்திருக்காரு ஃபுல் டாஸ் பால் அண்ட் ஒரு ரன் ஓடி இருக்காங்க இதெல்லாம் அண்ட் ரெண்டாவது ரன் கம்ஃபர்டபுளாகவே ஓடுறாங்க ஃபீல்டர்ஸ் யாருமே இல்லை 2 ரன் அடுத்த பால் ஃப்ளாக் நல்ல ஒரு பால்னு கூட சொல்லலாம் அண்ட் ஃபீல்டர் ரொம்ப வேகமாக இருந்திருக்காரு ஒரு ரனில் செட்டில் ஆகுறாங்க அண்ட் ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது அடுத்த பால் ராக்கெட் ஹேட் எடுத்துட்டாங்க 2 ரன் சூப்பர் பால் ஸ்வீப் போறாரு அதுக்கு ஆப்போசிட்டா போட்டு குட் லெந்த் போட்டு டாட் பால் எடுக்கிறாரு பிரசாந்த் ஷாட் பிக்கப் பண்ணிட்டாப்ல 6 நம்பர் 4 ஃப்ரம் ஏபிடி சுரேஷ் சுரேஷ் ஷோன் கூட சொல்லலாம் இது அடுத்த பால் மேலதான் போகுது விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் விக்கெட் அவுட்
அஞ்சு ஓருக்கு 58 ஆறாவது போகிறதுக்கு சுரேஷ் ஸ்ட்ரைக்கில் திலீப் அண்ட் தூக்கி பின்னாடி போட்டிருக்காரு 2 ரன் உள்ளே போயிடுச்சுன்னா 2 அடுத்த பால் பெருசாக போகல மேலே படிச்சு லெக்கம் பேர் மேலே 2 ரன் ஓடுறாங்க ஈஸியாக ஓட்டாங்க 2 அடுத்த பால் ஆஹா அருமையான ஒரு பாலு டாட் பால் போட்டிருக்காரு கொஞ்சம் டேஜ் ஆகிறாரு கடைசி ஓவரில் அடிக்க அடிக்கணும்னு போயிட்டு அடுத்த பால் மறுபடியும் ஒரு லெக் அட்டர் அண்ட் வேரியேஷன் நான் போட்டு இந்த ஓவரை கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிருக்கிறாங்க டீம் தீனா சிசி அண்ட் டோட்டலாக 6 ஓவர் போட்டிருக்காங்க எவ்வளோ டார்கெட்டு எவ்வளோ சேசிங் பார்த்துடலாம் செமிஃபைனலோட சேசிங் பெரிய சேசிங் 67 ரன் அடிக்கணும் டீம் தீனா சிசி 36 பால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 டேஞ்சர் ஃபெலோ கேசவன் அண்ட் வந்து சுரேஷ் உள்ள வராங்க பிக் சேஸ் 67 ரன் ஆனோ ஆன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ் மொதல் பால் போகிறதுக்கு நெய்வேலி எக்ஸ்பிரஸ் ஷாட் அதுவும் கேப்பில் போகுது மரட்டடி கோவிந்தனோட ஷாட் இது பிக் ஷாட் ஃப்ரம் சுரேஷ் ஃபீல்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாரும் பின்னாடி போயாச்சு ஆன் சைடில் ஆஹா எங்கேயோ போகுது வாங்கி கொண்டு தடுக்க முடியாத ஒரு 6 2 6 எங்கே படுது எப்படி படுதுன்னா தெரியல ஆனால் 6 வலிச்சுன்னு போயிடுச்சு இன்னும் 34 பாலில் 55 ரன் ஆனோம் 2 பால் 2 சிக்ஸு ஃப்ளக்கு பண்ணியிருக்காரு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 6 கொடுக்குறாங்களா அங்கே போன பால் 6 இல்லை விக்கெட்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உள்ளே தான் வந்திருக்கு நம்மளாம் மாற்றி சொல்லிட்டோம் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் டேனி வந்தாச்சு உள்ளே பியூட்டிஃபுல் பால் அண்ட் நல்லா பிளாக் பண்ணிட்டு போகிறாரு கான்ஃபிடண்ட்டாக 1 ரன் ஆடுறாங்க 1 அண்ட் ஸ்ட்ரைக்கில் கேசவன் நல்லா குயிக்கராக வந்திருக்கு ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் 1 ரன் வருது அடுத்த பால் ஃபுல் டாஸ் பால் மடக்கியிருக்காங்க சின்ன மிஸ்ஃபீல் அண்ட் ஓடுறாங்க குயிக் ரன்னிங் ஃபயர் பற்றிக்குது மேட்ச்சில் செமிஃபைனல் 1 மாதிரியே போகுது மொதல் ஓவர் நல்ல பெரிய ஓவராக வந்திருக்கு 16 ரன் ஆடிருக்காங்க இன்னும் 51 ரன் ஆடணும் 5 ஓவருக்கு ஃபுல் டாஸ் பால் பெருசாக ஆடவில்லை கீழே தான் போயிட்டுருக்கு அண்ட் சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட் அண்ட் 2 ரன் ஓட்டாங்க டாட் பால் அடுத்த பால் ஸ்விங் அண்ட் மேஸ் பிளைண்டாக போயிருக்காரு 2 இன் 2 டாட் பால்ஸ் பேட்டில் ஆடிருக்காங்க 1 மிஸ்ஃபீல்டு பண்ணியிருக்காங்க 1 அண்ட் பேக் டு த ஸ்ட்ரைக்கர் ஆர் டேனி அடுத்த பால் ஆஹா தொடர்ந்து 3 டாட் பால் வருது எடுத்துட்டாரு ஆனால் இந்த பக்கம் போயிட்டுருக்கு ஆஹா என்ன கேட்ச் அது ஒத்த கையில் பிடிச்சிட்டாருயா மனுஷன் சூப்பரான ஒரு கேட்ச் கையை விட்டாப்புல கையில் போய் உட்காந்துச்சு 4 ஓவருக்கு 48 அடிக்கணும் அந்த ஸ்ட்ரைக்கில் கேசவன் லவ்லி பால் டாட் பால் வருது அடுத்த பால் இன்சைட் அஜாய் பின்னாடி போகுது 1 ரன் கிடைக்குது அடுத்த பால் காதுக்கு பக்கத்தில் போயிருக்கோம் ஒய்கின்னு லவ்லி பால் அண்ட் லென்த்து அசோக் டிண்டா குட்டி டிண்டா நல்லா மிரட்டலாக போட்டுட்ருக்காரு அன்ஸ்டாப்பபிள் மூமெண்ட் பவுலர் கிட்டந்து குயிக்கர் வான் அடுத்த பால் எடுக்கவே முடியல சூப்பராக போட்டிருக்காரு ஓவர் முடிஞ்சிருக்கு நல்லா போகிறதுக்கு சிவா பிளைண்டாக போயிருக்காங்க டாட் பால் வருது இன்னும் 17 பாலுக்கு 44 ரன் ஆனோம் 2 பால் டாட் பால் வருது அடுத்த பால் தொடர்ந்து 3 பால் டாட் பால் வந்திருக்கு 4 பால் 4 இன் 4 டாட் பால்ஸ் மேலே போகுது விக்கெட் அவுட் அண்ட் ஓவர் குயிக் ஓவர் முடிச்சிருக்காரு சிவா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு ஒரே ஒரு 2 இந்த ஓவரில் 1 ரன் கூட கிடையாது மெய்டன் அண்ட் விக்கெட்
அஞ்சாவது ஒரு போகிறதுக்கு மறுபடியும் குட்டி டிண்டா குவேக்கர் வான் ஃப்ரம் டிண்டா. கடைசி 11 பால் இருக்குது டிண்டாவோட அடுத்த பால். குவேக்கர் வான் நல்ல ஷாட் ஆடிருக்காங்க, அதனால் இன்னும் ஒரு 40 ரன் கிட்ட ஆட வேண்டியிருக்கு. 10 பாலில் பெரிய டார்கெட் இருக்குது இன்னும். அடுத்த பால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 120-130 போடுவார் போல் இருக்குது. இதோ நிறைய பீடன்ஸ் வருது அண்ட் குட்லெந்த் ஏரியாஸில் போட்டுட்ருக்காரு டிண்டா. Edge and taken wicket for team St Chennai. New batsman Prasant ஒரு ஹாஃப் கட்டர் ஸ்லோ ஹேரை ட்ரை பண்ணுறாரு, ஒரு வேரியேஷன் காமிச்சாரு. பவுண்ட்ரி போயிருக்கு, கொஞ்சம் லேசி ஃபீல்டிங் அங்கே பவுண்ட்ரி. 6 பாலுக்கு 39 ஒரு பெரிய டார்கெட்டாக மாறி இருக்கு. ஒரு ஹார்ட் ஹேட் இருந்தாலும் அவன் வந்து ஒரே எடுக்கிறாங்க. அடுத்த பால் டாட் பால், கடைசி 2 பால் ஃபார்மாலிட்டி பால் தான் வரப்போது. அண்ட் மேலே போயிருக்கு விக்கெட் அவுட். கடைசி பால் அண்ட் இந்த பாலோட வந்து டீம் எஸ்டி சென்னை இந்த டேவோட ஃபைனலிஸ்ட் ஆகிறாங்க அண்ட் செமிஃபைனல்லேருந்து ஃபைனல்குள்ளே போகிறாங்க. இந்த டேவோட ஃபைனலிஸ்ட் ஆகிறாங்க, நல்ல ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க இந்த டே ஃபுல்லாக. ஆல் த பெஸ்ட் டீம் எஸ்டி சென்னை.